புகழ்ச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். முத்தே முத்தம்மா முத்தம்மா தரலாமா, இந்த பாட்டை டெஃபினட்டாக கேட்டிருப்பீங்களே. சூப்பர் ஹிட் சாங்கில் எப்படி நீங்கள் கேட்கப்பட்டிருப்பீங்க? இந்த பாட்டை நான் பாடுறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. இந்த பாட்டை பாடினது யார்? இந்த பாடலை பாடியவர் கமலஹாசன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். கமலஹாசன் வந்து சொந்த குரலில் பாடிய பாடல் இது. இந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் உல்லாசம். இந்த பாடலுக்கு வாயசைத்து நடித்தவர் அஜித்குமார். அதான் வந்து செய்தி. என்னென்னா கமலஹாசன் பாடி கமலஹாசனே வாயசைச்சு அவரே நடிக்கிறாரு அப்படின்றது பொதுவாக பல படங்களை நம்ம பார்த்த விஷயம் தானே. ஏன்னா கமல் நடிப்பார், அவருக்கு வந்து அவரே பாடிக்கிறவார், வாயசைச்சு நடிப்பார். அதான் இது எல்லா படங்களும் பல படங்களும் கமலஹாசன் நடித்த படங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கிற விஷயம். ஆனால் அஜித்குமார் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படத்திற்கு கமலஹாசன் பாடி அதற்கு அஜித் வாயசைத்து நடித்திருக்கிறார். எப்படிப்பட்ட விஷயம் யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த உல்லாசம் திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் அமிதாப் பச்சன் ஃபிலிம் கார்பரேஷன். அமிதாப் பச்சனுடைய சொந்த படம். அமிதாப் பச்சன் வந்து நேரடியாக தமிழில் வந்து ஒரு படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த உல்லாசன்ற அந்த திரைப்படத்தை வந்து தயாரித்தார். 1997 இந்த படம் திரைக்கு வந்தது. இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜேடி ஜெர்ரி, இரட்டையர்கள் ஜேடி அண்ட் ஜெர்ரி ரெண்டு பேர். அந்த ஜேடியும் ஜெர்ரியும் வந்து அப்படின்னா நிறைய விளம்பர படங்களை டைரக்ட் பண்ணக்கூடியவங்க, விளம்பர பட உலகில் ஒரு குறிப்பிடத்தகுந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம், குறிப்பிடத்தகுந்த இயக்குநர்கள், நட்சத்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய விளம்பர படங்கள் ஜிங்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதில் வந்து அவங்களுக்குன்னு வந்து மிகப்பெரிய அளவில் பேர் புகழ் இருக்குது, ஆழமான முத்திரைகளை பதித்திருக்கிறார்கள். இந்த அமிதாப் பச்சன் கார்பரேஷனுக்கு ஏற்கனவே திரைப்படம் இல்லாமல் பண்ணிய சில ஒர்க்குகள், அந்த ஒர்க்குகளை வந்து ஜேடி ஜெரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அமிதாப் பச்சன் கார்பரேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அமிதாப் பச்சனையும் நல்லாவே தெரியும். ஏற்கனவே அந்த நிறுவனத்திற்கு இவங்க வந்து சில கலை படைப்புகளை இயக்கி கொடுத்து அப்படின்ற அந்த அனுபவம் இருக்கிறதுனால தமிழில் வந்து முத முதல்ல இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சன் தீர்மானிக்கும் போது இது யார் டைரக்டராக போடலாம் அப்படின்னு வரும்போது ஏற்கனவே தனக்கு நன்கு தெரிந்த ஜேடி ஜெர்ரி ரெண்டு பேரையும் டைரக்டராக போட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம் தான் உல்லாசம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் அஜித்குமார், கதாநாயகி மகேஸ்வரி. மகேஸ்வரின்றது ஸ்ரீதேவி இருக்காங்களா, ஸ்ரீதேவிக்கு ரிலேஷன் அந்த பொண்ணு, மகேஸ்வரி கதாநாயகி. அதுக்கு பிறகு இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகனாக நடித்தவர் விக்ரம். அதுக்கு பிறகு அருமையான கதாபாத்திரத்தில் ரகுவரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்ரீவித்யா இவங்கெல்லாம் நடித்தாங்க. இதெல்லாம் நடிப்பு கலைஞர்கள். இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தவர் அருமையான ஒளிப்பதிவாளரான ஜீவா. இந்த படத்துக்கு படத்தொகுப்பு லெனின் விடி விஜயன், பி லெனின் விடி விஜயன் அவங்க தான். இசையமைப்பு கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜா இசையமைத்த திரைப்படம். இப்போ நான் பாடின கமலஹாசன் பாடினார் அப்படின்னா கமலஹாசன் கூட சேர்ந்து பாடினது சொர்ணலதா பவதாரிணி, அவங்களும் சேர்ந்து கமலஹாசன் கூட இணைஞ்சு பாடியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியவர் பார்த்தி பாஸ்கர். பார்த்தி பாஸ்கர் வந்து எழுதிய பாடல். இதில் யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேட்டர் என்னென்னா, கமலஹாசன் இதில் எப்படி இந்த பாட்டை பாடினார், இது எப்படி கமலஹாசன் எப்படி சம்மதிச்சார், கமலஹாசன் இதை ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன, ஒரு அமிதாப் பச்சன் கார்பரேஷன் இந்த படத்தை பண்ணுறாங்க அப்படின்னாலும் அமிதாப் பச்சன் தனிப்பட்ட முறையில் கமலஹாசன்ட்ட வந்து இது மாதிரி ஒரு பாட்டு இருக்குது நீங்கள் பாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா ஒரு பப்ளிசிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, படத்துக்கு முத முறையாக தமிழில் வந்து படம் பண்ணுறோம் அப்படின்போது அதுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி அமிதாப் பச்சன் ஃபிலிம் கார்பரேஷன் வந்து அப்ரோச் பண்ணி கமலஹாசன் ஒரு பாட்டு பாடட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சி கமலை வந்து பாட வச்சாங்களா அப்படின்றது ஒன்று. இன்னொரு வகையில் பார்க்க போனால் அந்த படத்துக்கு இசையமைப்பு கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜா இசையமைக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால கமலஹாசனுடைய ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் இளையராஜா இல்லையா. அதனால் இளையராஜா இசையமைக்கும் போது கார்த்திக் ராஜா வந்து கமலஹாசனுக்கு நல்ல பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அனைவருமே சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் இருந்தே கார்த்திக் ராஜாவை கமலஹாசன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். அப்படி அந்த ஆரம்ப கட்டம் ஆஃப் கார்த்திக் ராஜா அப்படி வச்சுக்கோங்க, அந்த கார்த்திக் ராஜாவுடைய கலை உலக பயணத்தின் ஆரம்ப கட்டம் அப்படின்னு வரும்போது, ஏன்னா 1997 இல்லையா, அப்படி வரும்போது கார்த்திக் ராஜா வந்து அப்ரோச் பண்ணி கமலஹாசன் அப்ரோச் பண்ணி இது மாதிரி நீங்கள் இப்போ நான் வந்து மியூசிக் பண்ணுறேன், அப்படி வரும்போது நீங்கள் ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், என்னுடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் ராஜா ரிக்வெஸ்ட் பண்ணி எதாவது கமலஹாசன்ட்ட கேட்டாரா இப்படின்னு தெரியல. ஆனால் கமலஹாசன் இதை சம்மதித்து பாடியிருக்காருன்றது பெரிய விஷயம். உண்மையாகவே நான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேட்ரு, ஏன்னா அஜித் வாயசைச்சு நடிக்கக்கூடிய ஒரு பாட்டை வந்து கமலஹாசன் எப்படி பாடுவதற்கு சம்மதித்தார்
அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இன்னும் சொல்ல போனால் கமலஹாசன் பாடியிருக்காரு, பட் இந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது கூட அது பெருசாக அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணி அப்படின்ற மாதிரி அது ஒரு பெருசாக ஒரு பெரிய அளவில் இதை பப்ளிசிட்டி பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அஜித்துக்கு வந்து கமலஹாசன் பாடியிருக்காருன்றது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லப்போனால், அதை வந்து அதை வச்சே அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டியை வந்து அந்த காலகட்டத்தில் அந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது அந்த படத்தினுடைய பாடல்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட போது அப்படிலாம் பண்ணியிருக்கலாம். ஏன் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் பெரிய அளவில் பண்ணாமல் விட்டார்கள் அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ அந்த படத்தை பார்க்கும்போதும் சரி, டோட்டலாகவே படம் பார்த்திங்கன்னா விளம்பர படங்களில் டயர் பண்ணக்கூடிய ஜெரி ஜெரி அப்படின் போது அந்த மேக்கிங்னு ஒன்று இருக்குல்ல, மேக்கிங் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க எப்படி இருக்கும், அப்படியே ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸோடு இருக்கும், ஒரு கவித்துவ தன்மை இருக்கும், ஒரு கலை நயம் இருக்கும், ஒரு கிராண்டியர் இருக்கும், ஒரு ரிச்னஸ் இருக்கும், ஒரு அழகு இருக்கும், ஒரு கலை வேலைப்பாடுகள் அப்படின்றோம்ல அதெல்லாம் படத்தில் பெரிய அளவில் இருக்கும். அதனால் டோட்டல் ஃபிலிமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல் ஃபில்மாக இருக்கும். படம் ஃபுல்லாகவே யூத்ஃபுல்லான இளமை ததும்பக்கூடிய ஒரு கவித்துவ தன்மை நிறைந்த அருமையான காதல் கதை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அதுக்கு வசனம் எழுதியவர் பிரபல நாவலாசிரியரான பாலகுமாரன். பாலகுமாரன் டைலாக் எழுதினார் அப்படின்னா எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாதா? பாஷா படத்தில் அவருடைய டைலாக் நம்ம கேட்டிருக்கோம், நாயகன் படத்தில் அவருடைய டைலாக்கு கேட்டிருக்கோம், ஜென்டில்மேன் படத்தினுடைய அவருடைய டைலாக்கு கேட்டிருக்கோம், காதலன் படத்தில் அவருடைய டைலாக்கு கேட்டிருக்கோம். எப்படிப்பட்ட ஆழமான முத்திரைகளை பதித்தவர் பாலகுமாரன் அப்படின்னு அந்த குணா படத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட டைலாக் அப்படின்றதெல்லாம் தெரியுமில்ல. பாலகுமாரன் இருந்தாலே வசனத்தில் எந்த அளவுக்கு ஆழமான முத்திரை பதிந்திருக்கும் என்பது நமக்கு நல்லா தெரியும். அதனால் பாலகுமாரனுடைய டச்சஸ் அப்படின்றது பாருங்கள், படம் ஃபுல்லாகவே நல்ல டெக்னீஷியன், இந்த டெக்னிக்கல் டீம் இருப்பாருங்க, ஜேடி ஜெரியாக இருக்கட்டும், பாலகுமாரனாக இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், பி லெனின் வீட்டி விஜயனாக இருக்கட்டும், ரெண்டாவது இந்த படத்தினுடைய கோரியோகிராஃபர் டான்ஸ் மாஸ்டர் ராஜு சுந்தரம், அருமையான டீம், டெக்னிக்கல் டீம், பியூட்டிஃபுல் டீம், கார்த்திக் ராஜா, இந்த டீம் எல்லாம் இணைஞ்சி வரும்போது எந்த அளவுக்கு கவித்துவ தன்மை கொண்ட பொயட்டிக் ஃபிலிம் இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. ரெண்டாவது இந்த படம் திரைக்கு வந்த பிறகு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையலை. வெற்றி படமாக அமையலை அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்போது, இந்த கதை வந்து இதே பேட்டர்ன் கதை வந்து ஏற்கனவே வந்து காதல் தேசம் படம் இருக்கு இல்லையா, அது மின்சார கனவு, இந்த படங்கள்லாம் இதே சாயலில் இதே பேட்டர்ன் ஸ்டோரி ஆல்ரெடி வந்துருச்சு அந்த ரெண்டு படங்கள்லையும். வந்ததுனால இதே சாயலில் அந்த படங்களில் கதை இருக்குது அப்படின்றது ஒரு காரணம். அதனால் மேக்கிங் வந்து ஒரு பயிற்சிக்கான மேக்கிங் இருந்தால் கூட இந்த கதை நம்ம ஏற்கனவே பார்த்த கதை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஃபீல் பண்ணதுனால எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வந்து வர்த்தக ரீதியாக பெரிய அளவில் வெற்றி படமாக அமையவில்லை. இருந்தால் கூட இப்போ கமலஹாசன் பாடின இந்த பாடல் காட்சி இருக்குல்ல, அந்த பாடல் காட்சியை படத்தில் பிக்சரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விதம் அப்படின்றது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அஜித்து வந்து அந்த மகேஸ்வரி அண்டு நடன பெண்கள் இவங்க வந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸ் வேறு வேறு இந்த மலைப்பகுதிகள் எடுத்திருக்காங்க, ஹில் ஸ்டேஷன்ஸு, அப்புறம் கடலோர பகுதிகள் எடுத்திருக்காங்க, ரொம்ப பிளைன் கிரவுண்ட்ஸ் எடுத்துருக்காங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான அருமையான இயற்கை எழில் கொட்டி கிடக்கக்கூடிய இடங்களில் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல, அப்படிலாம் அந்த இந்த பாட்டை வந்து வேறு வேறு லொக்கேஷன்ஸ்களில் அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறார்கள். ராஜசுந்தரம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து நடன அசைவுகள் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. அதாவது இன்றைக்கி இருக்க ட்ரெண்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை, யங் ஜெனரேஷன் எந்த அளவுக்கு விரும்பி ரசிப்பார்களோ, எப்படிப்பட்ட நடன அசைவுகளை அவர்கள் எதிர்பார்ப்பார்களோ அதை மனதில் வைத்து அருமையாக நடன அசைவுகளை ராஜசுந்தரம் கொடுத்திருக்கிறார். ராஜசுந்தரம் வந்து கொடுத்த அந்த நடன அசைவுகளை எக்ஸ்ட்ராடினரியாக அஜித், மகேஸ்வரி அண்டு நடன குழுவினர்கள் அருமையாக ஆடியிருக்கிறார்கள். அதில் வந்து கமலஹாசனுடைய அந்த குரலுக்கு எந்த அளவிற்கு வந்து ஒரு ஒரு மெருகு சேர்ப்பது அப்படின்றதுல, அந்த மெருகு சேர்ப்பதுன்ற விஷயத்தை எல்லோரும் சேர்ந்து மெருகு சேர்த்துருக்காங்க. அஜித் வந்து தன்னுடைய டான்ஸ்னால் மெருகு சேர்த்துருக்காரு, மகேஸ்வரி வந்து அந்த நடன அசைவுகள் மூலம் அதுக்கு மெருகூட்டி இருக்கிறார், அந்த நடன கலைஞர்கள் வந்து மிக அருமையாக நடனம் ஆடி அந்த பாடலுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அந்த பாடலுக்கு அருமையான டியூன் மிட்டு அமைத்து அருமையாக இசைமைத்து கார்த்திக் ராஜா அந்த பாடலை எங்கோ உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அதை வந்து படமாக்கிய ஒளிப்பதிவாளர் ஜீவா, இன்றைக்கி ஜீவா நம்மகிட்ட இல்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, இருந்தால் கூட அந்த ஜீவாவினுடைய ஆழமான பங்களிப்பு அப்படின்ட்டு பாருங்க, அது வந்து அந்த படத்துலேயும் ஃபுல்லாக இருக்கும், அந்த பாடல் காட்சிகளையும் இருக்கும். கமலஹாசனுடன் இணைந்து இன்றைக்கி சொர்ணலதா இல்லை, சொர்ணலதா இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் சொன்னல்ல, அதனுடைய அந்த இனிமையான குரல் இருக்குல்ல, அதை கேட்கும்போது
அப்படி எனக்கெல்லாம் கூட அந்த பாடல் இப்போ கேட்டால் கூட எனக்கு அப்படி கண்களில் கண்ணீர் வந்துடும். சொன்னதை அவன் நினச்சி எப்படிப்பட்ட அருமையான பாடகிக்கை நாம் இழந்து விட்டோம் அப்படின்ற அந்த கவலை இருக்குல்ல, எப்போவும் இந்த பாட்டை கேட்கும்போதெல்லாம் என் மனசில் தோணும். பவதாரணி வந்து மிக எக்ஸ்ட்ராடினரியாக கமல் சொன்னதாவுடன் இணைந்து இந்த பாடலுக்கு சிறப்பு சேர்த்துருக்கிறார். இந்த பாடலை வந்து நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க ஜெடியும் சரி, அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து காலத்தை கடந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உல்லாசம் திரைப்படத்தில் கமலஹாசன் பாடிய அந்த அருமையான பாடலை, அந்த பாடலை கமலஹாசன் பாட அதற்கு வாயசைத்து அஜித் நடித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த படம் திரைக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய 10 வருஷம் 15 வருஷத்துக்கு உள்ள வந்த யங் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு இந்த நல்ல தகவலை நான் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.